Hi, welcome to Sivakasi Samayal Express channel. Dining table setup la ukandirken appadina iniki nama dining table mat seiya porom. Yes. So yes, indha mat nama seiya porom. So indha mat seiyradhu epdingiradhu neenga mudhalla poi paathirundhunga. It is very simple, very easy. Enakku vandu senju mudichadukapra oru siladhu romba favorite aayirum. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சிலது சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். அந்த இதில் இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக போயிடுச்சு. ஸோ எஸ் இந்த டியூட்டோரியலை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு டேபிள் மேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுடுறேன். இந்த அதாவது நடுவில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து 4.5 inches ஸ்கொயர், சரியா? அதே மாதிரி பிளெயின் ஃபேப்ரிக், இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அதுவும் 4.5 inches ஸ்கொயர். ஆனால் 8 பீஸு, இது ஒரு பீஸு, இது 8 பீஸு, சரியா? அது போக இந்த இதுக்கு பேர் ஸ்டார் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்டார் லெக்ஸ். இந்த ஸ்டார் லெக்ஸ் வந்து ரெண்டும் வேறு வேறு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ரெண்டுமே நாலு பீசஸ் எடுத்திருக்கேன். ஆனால் 3.5 inches, இது 4.5, இது 3.5, இவ்வளவு தான் நம்ம செய்யணும், சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் லெக்ஸ், ஸ்டார் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் தான் முதல்ல நம்ம செய்யணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த பிளெயின் பீசஸ் எடுத்துக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு பிளெயின் பீசஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஒரு கார்னரில் வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு கார்னர், உங்களுக்கு எந்த கார்னர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கார்னரில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எண்டிலருந்து இந்த எண்டு வரைக்கும் இதை மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம தைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதை வந்து இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும், சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரே இதில் ஸ்ட்ரெச்சில் தச்சிட போகிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா இது தச்சுட்டோனமோ, தச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஃபினிஷாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி இது ஃபினிஷ்ட் லுக் வரணும் இது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 inch அந்த அளவுக்கு இடம் விட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா, நமக்கு கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம இது பண்ணி நீட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம், சரியா? இது மாதிரி நான் மற்றது எல்லாத்தையும் பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி இதை நீட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேப்ரிக்கை இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக வைக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சு இதை வந்து இந்த பக்கம் கார்னர் டு கார்னர் நீங்கள் மார்க் பண்ணணும், சரியா? இப்போ இதே இந்த இதில் நம்ம தைக்கணும். இதை தைச்சோம் அப்படின்னா இது இந்த பக்கம் வரும், நமக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ், நல்லா ரெண்டு ஸ்டார் பாயிண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடும், சரியா? இப்போ நான் இதே மாதிரி மற்றது எல்லாத்துலேயும் வச்சு நான் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சைடும் நம்ம தச்சுட்டோம். இப்போ இதை இப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிரும், சரியா? அகேன் இந்த சைடை வந்து நம்ம இப்படி ஒரு 1/4 inch இடம் விட்டு நம்ம கட் பண்ணணும். இதே மாதிரி நான் மற்றது எல்லாத்தையுமே நான் செஞ்சிட போகிறேன். செஞ்சு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். ஓகே,
இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து இந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அதனால் இப்போ இந்த நடுவில் வந்து இந்த ஃபேப்ரிக் வைக்கிறேன். இந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் எல்லாமே நாலு சைட்ஸ்லேயுமே, நாலு ஆப்போசிட் சைட்ஸ்லேயுமே இந்த மாதிரி வைக்கணும். சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதோட இதை அட்டாச் பண்ணணும். இப்படி இதோட இதை அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதோட இதை அட்டாச் பண்ணணும். இப்படி ரோ பை ரோவாக அட்டாச் பண்ணணும். நான் வந்து எல்லா ரோஸுமே தனித்தனியாக இந்த ரோ அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், இந்த ரோ அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், இந்த ரோ அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெரி சிம்பிள். இப்போ இந்த இது ஒரு ரோ ஸ்டிச் பண்ணிட்டேன், இது ஒரு ரோ ஸ்டிச் பண்ணிட்டேன், இது ஒரு ரோ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த ரோ எடுத்து இது மேலே வச்சு நீட்டாக தைக்கணும். இப்போ இந்த ரோல நீங்கள் இது வச்சு தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த மிட் பாயிண்ட் இருக்கு, இந்த 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 ரெண்டு பிளாக்கும் சேர்ற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த 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 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டார் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் அந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் அதை பின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் தைச்சிட்டு, இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த சைடு இதை திருப்பி இதையும் இப்படி வச்சு இந்த இடத்துலையும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். அதுக்காக பண்ணுறது. ஸோ அதனால் நான் இப்போ இதை போய் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் அந்த இடத்துல பின் பண்ணேங்கிறதுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து இந்த மாதிரி ஃபினிஷ்டு வந்து ப்ரிட்டியாக இருக்கும். இது மாதிரி ஃபினிஷ்டு இருக்கணும். ஸோ நம்ம போய் நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும். ஓகே? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது இந்த இதுக்கெல்லாம் நம்ம பார்டர் போடணும். ஸோ இந்த இதுக்கு பார்டர் வந்து நான் எல்லா ரெண்டு சைடுக்கு உண்டானது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு இது வந்து 3 inches அண்ட் இதனுடைய ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன். 12 inches by 3 inches எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து 12 inches by 5 inches எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சேன்னா எனக்கு வந்து எனக்கு ரெக்டாங்கிளாக வேணும். இப்போ நம்ம சேம் சேமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயராக தான் கிடைக்கும். அகேன் எனக்கு கொஞ்சம் ரெக்டாங்கிளாக வேணுன்றதுனால இந்த சைட் 5, இந்த சைட் 3 வைக்கிறேன். இது வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சைடுக்கு உண்டானது, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டு இந்த இந்த சைடு இருக்குல்ல, இந்த இந்த டாப் அண்ட் பாட்டமுக்கு இருக்குல்ல, இது வந்து இது தைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ இது ரெண்டு இந்த சைடு நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு இந்த இதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். நான் வந்து இந்த ரெட் கலருடைய ஸ்டிச் அந்த த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருந்தது, அதனால நான் அதே போட்டுட்டேன். பட் அது டாப் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் இப்படி ஃப்ளாட்டாக இது உட்காரும், இல்லைன்னா அது உட்காராது. இப்போ இந்த ரெண்டு சைடுக்கும் மேலேயும் கீழேயும், சரியா, இந்த இதுக்கு வந்து 2 inches by இதனுடைய இது எடுத்துக்கோங்க, ஹைட் எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து எனக்கு வந்து 19 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த இது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு குவில்ட் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபேட் ஆக்கணும். அது வந்து ஒரு மேட் மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அதுக்கு நான் இங்கே என்னென்ன செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு காடா துணி கீழே, அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் ஷீட்டு, அதுக்கப்புறம் அகெயின் ஒரு காடா துணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு இந்த நம்ம பண்ண இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பிளாக், இந்த பிளாக் வந்து இது மாதிரி நம்மளை ஃபேஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே வைக்க போகிற இந்த கீழே இருக்கிற இன்னொரு ஃபேப்ரிக்கை வந்து தலைகீழாக வைக்கணும். சரியா? இப்போ இதை வந்து இப்போ நம்ம எல்லா பக்கமும் நம்ம தைக்கணும். இந்த பக்கம் ஒரு 4 to 5 inches வரைக்கும் இடம் விட்டு நம்ம இதை தைக்கணும். சரியா? இப்போ இதை வந்து ஃபுல்லாக நான் தைக்க போகிறேன். இந்த இது மட்டும்தான் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். கீழே வந்து நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். லைக் நீங்கள் உங்ககிட்ட ஃபோம் ஷீட் கிடைக்கலன்னா இன்னும் 2 pieces காடா துணியோ இல்லைன்னா பழைய மெட்டீரியல் ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த நீங்கள் பண்ண இந்த பிளாக் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த இது வந்து இதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும்
இது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணி இருக்கணும், ரைட் சைட்ஸ் டுகெதராக இருக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக போய் தச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் விட்டுருக்கேன், இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது. இப்போ இதை வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். கட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை இப்படி திருப்ப வேண்டியதான். சரியா, இப்போ எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் திருப்புறேன். ஸோ இது ஓப்பன் இந்த பக்கம் இருக்கு. இன்னும் இதை வந்து நான் இப்போ அப்படியே டாப் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஓப்பனிங் க்ளோஸ் ஆயிரும். சரியா, நான் இந்த டாப் இதை டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஃபேக்ட் அது டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா தான் இது ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதனால் நான் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து இந்த மாதிரி குவில்ட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த இந்த இதுக்கு இந்த பிளெயினாக இருந்த இந்த பிளாக் இருக்கிற இடத்துக்கு, இந்த பிளாக் இருந்த இடத்துக்கு, இந்த மாதிரி இந்த பிளெயினாக இருந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நான் குவில்ட்டிங் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் குவில்ட்டிங்லாம் பண்ணலை. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து சும்மா ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு இது பண்ணியிருக்கேன், ரெண்டு இது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பியூட்டிஃபுல்லாக ஒரு டேபிள் மேட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த குவில்ட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் தான், இங்கே நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் தான். அதே இது வந்து இப்படியே சுற்றி 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 போடுற மாதிரி. ஸோ அதனால் வெரி சிம்பிள், வெரி ஈஸி இந்த இது. ஸோ அதனால் இது உங்களுக்கு, நீங்களும் இது ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க, நீங்கள் டியூட்டோரியல் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் வந்து இங்கே ரெண்டு செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்ல. நான் வந்து ஆக்சுவலாக ஒன்று வந்து ட்ரையலுக்காக பண்ணேன். ட்ரையல் பண்ணும்போது எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன், எனக்கு சரியாக வருமா வராதான்னு. நான் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சந்தியாவும் சரி என் வீட்டுக்காரும் சரி, சூப்பராக இருக்குது, இதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு, வேறு ஏதாவது பண்ணட்டா, வேறு ஏதாவது மாற்றட்டா அப்படின்லாம் கேட்டு பயம் காட்டினேன். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இதே பண்ணுங்கள் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் ரெண்டாவது ரவுண்டு போய் இதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த இந்த பீசஸ் இருக்குல்ல, இந்த பார்டர் பீசஸ், இந்த பார்டர் பீசஸ் வந்து எனக்கு வழக்கம் போல் வந்து ஒரு இதுக்கு வந்து இந்த ரெண்டு இதுமே வேறு வேறு கலர்ஸ், ரெண்டு இதுமே வந்து எனக்கு கம்மியாக இவ்வளோதான் இருந்தது துணி, இதோட முடிஞ்சு, இதோட துணி முடிஞ்சு. ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணேன். நம்ம லாஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு டேபிள் மேட் பண்ணோம், அந்த 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 வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த இது வந்து உங்களுக்கு வெளியே பைப்பிங் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இந்த இது வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இப்படி சும்மா அப்படியே டக்குன்னு அப்படி வெளியே நம்மளா எடுத்தா எடுத்தோடனே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். ஸோ எஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் வந்து கீழே எல்லா வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தது எல்லாத்தையும் அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தேன். எந்த லிங்க்குமே கிளிக்கே ஆகாமல் இருந்தது. அந்த கிளிக் பண்ணால் வீடியோ நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. நான் நிறைய பேர் என்கிட்ட, ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஹவு டு மேக் த குவில்டட் பீஸ் வந்து வரமாட்டேது, உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணால் வீடியோ வரமாட்டேதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ புரியலை. நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ எஸ், அது வந்து நான் எனக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எந்த வீடியோவுக்கு கீழேனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோனுடைய லிங்க் எடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளையாக நான் போட்டுடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஸ்டார் பிளாக்குங்கிறது வந்து வெரி சிம்பிள் இருக்க பேசிக் பிளாக் ரெசிபி. இது சாரி, ரெசிபின்னு பிளாக் டியூட்டோரியல் இது. இது வந்து இது மாதிரி நிறைய ஸ்டார் பிளாக்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்ஸ் வந்து ஸ்டார் பிளாக்ஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க டைனிங் டேபிளில் ஒரு மேட், எப்பயுமே ரெண்டு மேட் வச்சுருப்பாங்க. அந்த மேட் ரொம்ப பழசாயிடுச்சு. நான் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தபோது நான் பார்த்தபோது, ஏன் இவ்வளோ பழசாக வச்சுருக்கீங்கன்னா, இல்லை ஊருக்கு வந்தால் தான் வாங்கணும், அதாவது பெங்களூருக்கு வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம செஞ்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு இந்த மேட் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சரியாமா? அம்மா கமெண்ட் பண்றாங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியா? எஸ், அடுத்த டியூட்டோரியல் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பை.